மரணதண்டனை. ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன். ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்றுபட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்துக் கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன். ஒருவன் ஒரு மனிதனை திருடி விட்டு போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன். மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எரிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்துக் கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். ஆனாலும் அவனுக்கு வேலை மெனக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன். ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும். ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடைமை ஆகையால் பழி வாங்க வேண்டியதில்லை. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கர்த்தருடைய 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை. கர்த்தரிந்த பிரமாணத்தில் பிறரை கொலை செய்கிறவனுக்கு தண்டனையை நியமித்திருக்கிறார். ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோபம், பொறாமை, பழிவாங்குதல் ஆகிய குணங்களினால் ஒருவனை கொன்று போடும் இந்த குற்றத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றங்களில் மரண தண்டனை விதிக்கப்படுதல், யுத்தங்களில் எதிரிகளை சங்காரம் பண்ணுதல் ஆகியவற்றை தேவனுடைய பிரமாணம் தடை பண்ணவில்லை. ஒருவன் வேண்டுமென்றே திட்டமிட்டு கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போடாமல் கைப்பெசகாய் கொன்று போட்டால் அவனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்படவில்லை. ஒருவன் பதிவிருந்து கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் வேண்டுமென்றே கொல்லாமல் கை பிசகி ஒருவனை கொன்று போட்டால் அவன் அடைக்கிற பட்டணத்திற்கு ஓடிப்போக கடவன். பூர்வகால வழக்கத்தின் பிரகாரம் மரித்தவனுடைய நெருங்கிய உறவுக்காரன் கொலை செய்தவனை பழி வாங்குவான். வேதாகமத்தில் இவன் பழி வாங்குகிறவன் என்று அழைக்கப்படுகிறான். பழி சுமத்தப்பட்டவன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி வந்து அடைக்கலம் புகுந்து கொண்டால் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக அவனுடைய வழக்கு தீர்க்கப்படும் வரையிலும் அவன் அங்கு பாதுகாப்பாக இருக்கலாம். தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் என்பது எபிரேயருடைய வழக்கு சொல்லாகும். ஒரு காரியம் நடைபெறுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார் என்பது இதன் பொருள். பதிவிருந்து கொல்லாமல் சதிமோசம் பண்ணாமல் தேவ செயலாய் கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள அடைக்கிற பட்டணத்திற்கு ஓடிப்போக வேண்டும். இப்படிப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காகவே கர்த்தர் கானான் தேசத்தில் அடைக்கிற பட்டணங்களை நியமித்திருக்கிறார். ஓடிப்போய் சேர வேண்டிய ஸ்தலம் என்பது நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடைக்கல பட்டணங்களை குறிப்பிடுகிறது. அடைக்கல பட்டணங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக தேவனுடைய பலிபீடம் அடைக்கலம் பெறும் ஸ்தலமாக இருந்தது. இக்காலத்தில் நமக்கு அடைக்கல பட்டணங்கள் எதுவும் இல்லை. நீதிமன்றமும் நியாயாதிபதிகளும் அடைக்கல பட்டணங்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் மனுஷருடைய கொலை வழக்குகளை நீதியாய் நியாயம் விசாரித்து கொலை குற்றவாளிகளுக்கு நீதியான தண்டனை கொடுப்பார்கள். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். தங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணாமல் அவர்களை அடிக்கிறவர்களுக்கும் சபிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் தண்டனையை சொல்லியிருக்கிறார். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கடவன் என்றும் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன்
நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றோரை கனம் பண்ணாத பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் பெற்றோரை அடிப்பதினாலும் சபிப்பதினாலும் கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் எல்லோருக்கும் பரம பிதாவாக இருக்கிறார். பெற்றோரை கனம் பண்ணாதவர்களை மனுஷர் தண்டிக்காவிட்டாலும் நம்முடைய பரம பிதாவாகிய கர்த்தர் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். மனிதனை திருடி விற்று போடுகிறவனுக்கு கர்த்தருடைய பிரமாணத்தில் மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதனை திருடுவது போல ஸ்திரீகளையோ பிள்ளைகளையோ திருடினாலும் இந்த பிரமாணத்தின்படி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். மனிதனை திருடுகிறவன் அவனை புறஜாதியாரிடத்தில் விற்று போடுவதற்காக திருடுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் திருடப்பட்ட மனுஷனை கிரயத்திற்கு வாங்க மாட்டார்கள். புறஜாதியாரோ குறைந்த விலைக்கு எது கிடைத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள். மனிதனை திருடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷர் மத்தியிலே அவ்வப்போது வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் உண்டாகிறது. இதனால் கைகலப்புகளும் அடிதடிகளும் ஏற்படுகிறது. சண்டை போடுகிறவன் பிறனை கொலை செய்யும் அளவுக்கு துணியாமல் அடித்து காயப்படுத்தி விடுவான். அடிபட்டவனால் வேலைக்கு போக முடியாது. அவனுடைய அவயவங்களில் சேதாரம் உண்டாகும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார். காயப்படுத்தினவன் காயம் பட்டவனுடைய காயத்தை ஆற்றுவதற்கும் செலவு பண்ண வேண்டும். அவன் காயம் பட்டதினால் வேலை செய்ய முடியாமல் போனதற்கான நஷ்டத்தையும் ஈடு செய்ய வேண்டும். மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எரிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கடையாய் கிடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்து கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். ஆனாலும் அவனுக்கு வேலை மெனக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் அடிபட்டவன் சாவாமல் கட்டில் கடையாய் கிடப்பானால் அடித்தவன் அவனுக்கு வேலை மெனக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன். எஜமான் தன்னுடைய அடிமையை தண்டிக்கும் போது அந்த அடிமை இறந்து போவதற்கு வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்ன செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். தன்னுடைய வேலைக்காரன் இறந்து போகும் அளவுக்கு அடித்து துன்பப்படுத்துகிற எஜமான் மகா பெரிய கொடூரனாகவும் மகா பெரிய பாவியாகவும் இருக்கிறான். அந்த எஜமானை பழிவாங்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரமாணமாக இருக்கிறது. ஒருவன் தனக்கு அடிமையானவனையாவது தனக்கு அடிமையானவளையாவது கோலால் அடித்ததினாலே அவன் கையால் இறந்து போனால் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிபட்ட அடிமை ஒரு நாளாவது இரண்டு நாளாவது உயிரோடு இருந்தால் அவர்கள் அவனுடைய உடமைகளாகையால் பழிவாங்க வேண்டியதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.